ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதயின் சமையல். நான் உண்ணும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வெஜ் ரோல். இது வந்து என்னோட ஃபுட் குரூப்ல உள்ள நிறைய கஸ்டமருக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அது இப்போ லாக்டவுன் டைம், இப்போ நம்ம டெலிவரி எல்லாமே டோட்டலா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அது இந்த டைம் அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுவோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து மாவு எப்படி பிசையலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திரலாம். இந்த மாதிரி ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு எடுத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டுடலாம். இது இப்ப நல்லா mix பண்ணிரலாம். எல்லா இடமும் ஈவனா படுத மாதிரி நல்லா mix பண்ணிருங்க. ஒரு அரை டேபிள்ஸ்பூன் ஆயில் சத்து நல்லா mix பண்ணிருங்க. எல்லா இடமும் அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிருங்க. மாவு வந்து இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிரலாம். இது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சா போதும். ரொம்ப தண்ணி ஆயிட்டினா மாவு வந்து அந்த ஸ்டஃப் உள்ள வைக்கும்போது ஒரு மாதிரி இலகி வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கெட்டியா இருக்கணும். ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்க கூடாது. இந்த மாதிரி கெட்டியா பிணைஞ்சு வெச்சுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாவு ஊறட்டு. நம்ம அதை நல்லா மூடி வச்சிரலாம். இப்போ வந்து நம்ம வெஜ் ரோலுக்குள்ள வைக்கிற ஸ்டஃப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. லைட்டா அது சூடு பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திரலாம். ஒரு 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல் வாக்கில வெட்டி வெச்சுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 கப் முட்டைக்கோஸ் அது வந்து இதே மாதிரி நீல் வாக்கில வெட்டி வெச்சுக்கோங்க. வெட்டி வெச்சு உள்ள சேர்த்துறலாம். இப்போ முட்டைக்கோஸ் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் குடைமிளகாய் எடுத்துக்கோம். அதையும் இதே மாதிரி நீல் வாக்கில வெட்டிடுங்க. வெட்டிட்டு அதையும் இத உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுல வந்து இப்போ வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, அதாவது டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துறலாம். அப்பதான் நல்லா வதங்கும். இப்போ வந்து இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுல வந்து ஒரு பச்சை மிளகாயை அதுவும் நல்ல காரமா உள்ள பச்சை மிளகாவா சேர்த்து வதக்கிடலாம். இதுல வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா நம்ம சேர்த்துடலாம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சாட் மசாலாவும் நம்ம இது உள்ள சேர்த்துடலாம். ஓரளவு இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லா வெஜிடபிளுமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து லாஸ்டா வந்து அந்த மிளகும் ஜீரகமும் சேர்த்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் போடலாம் நம்ம. இது இப்ப நல்லா வதக்கிடலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப வந்து 1 டேபிள்ஸ்பூன் மாவு எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஓரளவு இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து இந்த சப்பாத்தி மாதிரி நல்லா நீளமா அப்படி ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு சைடுல உள்ள அந்த விளிம்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த ஸ்டஃப்பை வைக்கலாம். இப்போ இந்த விளிம்பு ஓரத்துலலாம் வந்து இந்த மைதா மாவை வச்சு இப்படி தடவிக்கிடுங்க ரெண்டு சைடும். இப்போ இதை நம்ம நல்லா ரோல் பண்ணிடலாம். இந்த பக்கம் இப்படி தடவிச்சு இந்த எட்ஜை இப்படி மடக்கிடுங்க. இந்த சைடும் தடவிச்சு இப்படி எட்ஜை மடக்கிட்டு இந்த பக்கம் இந்த மைதாவை வச்சு நல்லா தடவிடுங்க. இப்போ வந்து இதை ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஓரளவு நல்லா சூடு வந்தோடனே நீங்கள் இப்போ உருட்டி வச்சுருக்க இந்த ரோலை உள்ளே போட்டுடலாம். இது போட்டுட்டு இந்த மாதிரி நுர வரும்போது உடனே மாற்றி போட்டுருங்க, இல்லை அப்படின்னா மேலே வந்து அது வெடிச்சிரும். உடனே மாற்றி போட்டுருங்க. இப்படி எல்லா ரோலையும் போட்டுடலாம். உள்ள போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உடனே அதை மாற்றி விட்டுருங்க. இது போட்டு ஓரளவு எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் விட்ட உடனே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவு எல்லாமே நல்லா வேகும். இப்போ வந்து இது நல்லா வெந்துட்டு அந்த நுரலாம் வந்து கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இது வெந்துட்டு இந்த டைம் வந்து நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ நம்மளுடைய சூப்பரான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி.